கடவுளுக்கு கொடுக்கறத பற்றி நம்ம லூக் எழுதின காஸ்பிளில் பல முறை நம்ம நிறைய விஷயங்களை லூக் பதிவு பண்ணுறாரு. கிறைஸ்ட் சொன்னதை ரொம்ப டீட்டெயிலாக கேட்டு எழுதுகிறாரு. இன்றைக்கு பதிவில் நம்ம லூக் சாப்டர் 21 வரும். அந்த லூக் சாப்டர் 21 பிகினிங்லேயே நம்ம எப்படி ஆஃபரிங்கை கொடுக்கணும் ஆர் எப்படி கடவுள் பார்க்குறாருன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஃபர்ஸ்ட் கிளிப்பை பாருங்கள். இயேசு நிமிர்ந்து பார்த்தபோது பணக்காரர் தமது காணிக்கைகளை ஆலயத்தின் காணிக்கை பெட்டிகளில் போடுவதை கண்டார். ஒரு ஏழை விதவை 2 சிறிய செப்பு நாணயங்களை அதிலே போடுகிறதையும் அவர் கண்டார். அப்பொழுது அவர், நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன், இந்த ஏழை விதவை மற்ற எல்லோரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டார். இவர்கள் எல்லோரும் தங்கள் செல்வத்திலிருந்து காணிக்கைகளை கொடுத்தார்கள். இவளோ தனது ஏழ்மையிலிருந்து தான் வாழ்வதற்கு வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டாள் என்றார். இந்த ஆஃபரிங் வந்தாலே பல சர்ச்சைகள் இருக்கு, பல விதமா பேசப்படுது. ஆனா இதுல கிறைஸ்ட் வந்து கிளியரா, இட் இஸ் நாட் த குவாண்டிட்டி, இட் இஸ் த குவாலிட்டி அப்படின்றத ரொம்ப அழகாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த பார்வை எப்படி பார்க்குறீங்க? ஆஃபரிங்குடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயின் ஆபேல் காலத்துலேருந்து இது ஆரம்பிக்குது, அங்கேயே ஸ்டார்ட் ஆகுது. ஆமாம், காயின் வந்து ஆண்டவர் வந்து ஆஃபரிங் கொடுக்க சொல்லலை, அங்கே வந்து ஒரு கட்டளையே கிடையாது, அவங்களா விருப்பப்பட்டு மனமும் வந்து அவனாக விருப்பப்பட்டு எனக்கு இவ்வளோ செஞ்சு ஆண்டவருக்குனே தான் செஞ்சு ஆகணையா அப்படின்னு அவனாக செய்கிறதுக்கு பேர் தான் ஆஃபரிங். சரி, இது ஒரு ஃபஸ்ட், இது ஃபஸ்ட் பார்ட், ஒரு பார்வை, அவனாக செய்யணும். ரெண்டாவது, அவன் எப்படி செய்கிறாங்கிறத ஆண்டவர் பார்க்குறாரு. ஒன்று, அவனுக்கு அந்த இன்டென்ஷன் இருக்கணும், நான் என் ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும்னு ஒரு இன்டென்ஷன். ரெண்டாவது, என்ன செய்யணும். காயினுடைய ஆஃபரிங்கை ஏன் கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணார்? காயின் செய்கிறதுக்கும் இவன் செய்கிறதுக்கும் என்னென்னா, ஒன்று, காயினுடைய ஆஃபரிங் பார்த்திங்கன்னா அவன் தன் நிலத்தின் பயிர் வகையில் சிலவற்றை தெரிந்து கொண்டு, சிலவற்றை ஆபேலை பற்றி சொல்லும்போது தன் மந்தையின் கொழுமையானவைகளில் முதற் பேரானவைகளை தெரிந்து கொண்டு. ஸோ இந்த புரோட்டோகால் இருக்கு, தி பெஸ்ட், எங்கிட்ட இருக்கிறதுல தி பெஸ்ட், அந்த டே ஒன்னு சொல்லலாம், அதாவது ஃபஸ்ட்டு ஆஃபரிங். அங்கே என்ன கத்தரை எதிர்பார்த்தாரோ அதே தான் இங்கே இருக்கு. குவாலிட்டி நீங்கள் சொன்னது, எவ்வளோ கொடுக்குறோன்ல, 2 லாரி நிறையா கொண்டு வந்து நீங்கள் ஆண்டவருக்கு தபார், நான் ஆண்டவருக்கு எவ்வளோ ஆஃபரிங் கொடுக்குறேன்னு சொல்கிறத விட, ஆண்டவருக்கு மனம் உவந்து உங்ககிட்ட இருக்கிறதுல தி பெஸ்ட்டை கொண்டு வந்து, ஒரு அம்மா கொண்டு வந்து தங்கிட்ட இருந்த தைலத்தை கொண்டு வந்து உடைக்கிறாங்க பாதத்தில். ஏன் அந்த அம்மா கிட்ட அது வந்து 300 வெள்ளி பணம்னு சொல்லி, அந்த காலத்தில் பெரிய காஸ்ட்லி அது. 300 வெள்ளி பணம்னா எவ்வளோ நினைக்கிறீங்க? 30 வெள்ளி பணத்துக்கு யூதாஸ் லேண்டு வாங்கிட்டார் அன்றைக்கி, பெரிய பணம். 300 வெள்ளி பணம்னா எப்படின்னு பார்த்துக்குங்க, அதை கொண்டு வந்து அந்த அம்மா உடைக்கிறாங்க. அப்போ யூதாஸ் சொல்கிறாரு, 300 வெள்ளி பணத்துக்கு நம்ம அதை வாங்கியிருக்கலாம், ஏழைகளுக்கு உதவி செஞ்சுருக்கலாம், எல்லாம் கால்குலேட் பண்ணுறாரு, கால்குலேட் பண்ணுறாரு. அந்த சம்பவத்தை நான் பார்க்கும்போது எப்படி நினைக்கிறேன்னா, இப்போது அந்த அம்மாவுடைய எவ்வளோ பாவம் மன்னிக்கப்பட்டிருந்தால் அந்த அம்மா எவ்வளோ அன்பு இருந்தால் அதை செஞ்சுருக்கோம், அது 1. நம்பர் 2, அந்த அம்மா யாருக்கு செய்து? இயேசு கிறிஸ்துவுக்கு. இவர் விலையேற பெற்றவர், இவருக்கு எவ்வளோ செஞ்சாலும் தங்கும், இஸ் வொர்த் இஸ் தட் ஆனர். அந்த இது, அந்த அவர் அந்த பொசிஷனில் இருக்கிறவர், இந்த அம்மாவுடைய அன்பு அந்த மாதிரி இருக்கு. அப்போ இங்கே உட்காந்துருக்கிற யூதாஸ்க்கு அந்த அம்மாவுடைய அன்பு ஒன்றோட விலையும் தெரியல, இவரோட வேல்யூவும் தெரியல. அவனுக்கு எந்த வேல்யூ தான் தெரியுது? காசோட வேல்யூ. அந்த நடுவில் இருக்கிற அந்த தைலத்தோடைய வேல்யூ தான் தெரியுது. இதுதான் மனுஷனுடைய பார்வைக்கும் தேவ பார்வைக்கும் வித்தியாசம். இன்றைக்கி நம்முடைய ஆஃபரிங்கை நம்ம எப்படி செய்கிறோங்கிறது தான் ஆண்டவர் ரொம்ப எதிர்பார்க்குறாரு. என்ன செய்கிறோங்கிறது ரெண்டாவது. அதாவது நான் போடும் போதே ஒரு சிலர்லாம் நான் பார்த்துருக்குறேன், 500 ரூபா போடுவாங்க, அவங்ககிட்ட இருக்கிறதுலையே பெருசு 500 ரூபா தான், அந்த 500 ரூபாயிலே அழுக்கு நோட்டு எடுத்து போடுவாங்க. புரியுது. இன்னொரு பக்கத்தில் நல்ல நோட்டு இருக்கு, ஏன் அந்த அழுக்கு நோட்டு அங்கே போடணும்? ஒரு புரோட்டோகால் இருக்கு பாருங்க, அதில் அதில் பாருங்க, அதில் அர்த்தம் என்ன அப்படின்னா, அது மொத்தமாக போவோம், யார் போட்டோம்னு தெரியாது, அது மொத்தமாக எப்படியும் பேங்க்குக்கு போவாங்க, அங்கே பார்த்துப்பாங்க, எல்லாம் ஓகே. நம்மகிட்ட இருக்கிறது சுத்தமாக இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா, அழுக்கு எங்கிட்ட இருக்கட்டும், என் தேவனுக்கு கொடுக்கும்போது நான் நீட்டாக கொடுக்கணும். ஏன்னா நான் சர்ச்சுக்கு கொடுக்கல, நான் ஊழியக்காரனுக்கு கொடுக்கல, தேவனுக்கு, நான் தேவனுக்கு கொடுக்குறேன். அந்த காணிக்கை பைகிட்ட கர்த்தர் உட்கார்ந்து இருந்தார்னு இருக்கு. இன்றைக்கும் கர்த்தருடைய கண்கள் அங்கே பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். நான் எப்படி போடுறேன், நம்ம வீடுகளெல்லாம் நமக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பாங்க நம்ம அப்பா அம்மாக்கள். சர்ச்சுக்கு போகும்போது கையில் காசு கொடுத்து காணிக்கை போட சொல்லுவாங்க. ஆமாம், அது 1 ரூபாயோ 50 காசோ ஏதோ ஒன்று, அவங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எதுக்கு இதை நமக்கு கொடுத்தாங்க அப்படின்னா,
சின்ன வயசுலேருந்தே கர்த்தருக்கு கொடுக்குற பழக்கம் என் பையனுக்கு வரணும், என் பொண்ணுக்கு வரணும்னு அவங்க சண்டே ஸ்கூல்லேயே சண்டே ஸ்கூல்லேருந்தே அதை நமக்கு வந்து ப்ரீச் பண்ணுறாங்க, டீச் பண்ணுறாங்க, போட சொல்கிறாங்க. ஸோ அன்றைக்கே நமக்கு கொடுக்குற பழக்கம் ஆரம்பிச்சிடுது. ஆனால் எப்படி கொடுக்கணுங்கிற பழக்கம் வந்து வளர வளர நாம் தான் அதை உருவாக்கி கொள்ளணும். நாம் இன்றைக்கி நிறைய பேர் கொடுக்கும்போது, நான் இந்த ஒரு கொடுக்குற ஆஃபரிங்கை மட்டுமே சொல்லலை, புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆஃபரிங் ஒரு பெரிய விஷயமாகவே பேசப்படலை. பணத்தை பற்றி அவரும் அப்படி எதிர்பார்த்தலாம் இல்லை, இல்லை அவருக்கு அது தேவைகளுமே இல்லை. கரெக்ட். புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் ஜீவாதார பலி தான் அவருக்கு ஆஃபரிங். சில நேரத்தில் சில வீடுகளில் நான் ஊழியத்தை முடிச்சுட்டு சாப்பிட போவோம், இல்லை கூப்பிட்ருப்பாங்க எதுக்காவது. போகும்போது ஒரு வீட்டில் நடந்ததை சொல்கிறேன், பாஸ்டர் எனக்கு மூணு பசங்க, இதோ இவன் படித்து இன்ஜினியர் ஆகிட்டான், அந்த யூஎஸ் கிளம்புறான், இவன் ஆக்சுவலாக நல்லபடியாக படித்தான், இவனும் ஏதோ ஒரு வேலை சொன்னார், நல்லா செட்டில் ஆகிட்டான், இவனுக்கு படிப்பே வரல பாஸ்டர், பேசாமல் அவங்க கூட ஊழியத்துக்கு அனுப்பிடலான்னு இருக்கிறேன். அப்போ இந்த ஊழியங்கிறது கர்த்தருக்கு தான் கொடுக்குறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கர்த்தருக்கு தான் கொடுக்குறாங்க. வே ஆஃப் அப்ரோச் எப்படி இருக்கு பாருங்க. அப்போ ஊழியத்துக்கு கொடுக்குறதா, யாரை கொடுக்கணும், கர்த்தருக்கு கொடுக்க போறாங்க. யாரை கொடுக்கணும், வீட்டில் உதவாதவனும் படிக்காதவனும் அவங்க நினைக்கிறவங்க. கர்த்தரவன் அப்படி நினைக்கல, அது வேற விஷயம். யாரை வச்சும் அவர் ஆடு மேய்க்கிற ராஜாவை கொண்டு போய் உட்கார வச்சிருவாரு, அது அவருக்கு பெரிய விஷயமே கிடையாது. அப்ப இவங்களோட வியூ எப்படி இருக்குது, நல்லா படிச்சவனா நமக்கு சம்பாரிச்சு போட்டு வீட்டில் இருக்கணும், நமக்கு யூஸ் இல்லாதவன யாருக்கு கொடுத்துடலாம், ஆண்டவருக்கு கொடுத்துடலாம். அப்போ இவங்க மென்டாலிட்டியே தவறாக இருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அளக்கிற அளவின்படி தான் உனக்கு அளக்கப்படும், நீ எப்படி எனக்கு கொடுத்த அப்படி தான் நான் உனக்கு திருப்பி கொடுப்பேன். கர்த்தர் உதவாததை உங்களுக்கு கொடுத்தா நீங்கள் ஒத்துப்பீங்களா? ஆண்டவர் உங்கள் வீட்டில் திடீர்னு ஒரு மூட்டை நிறைய பணத்தை கொண்டு வந்து போடுறாரு, எல்லாம் பழைய 1000 ரூபா நோட்டு, ஒத்துப்பீங்களா? ஆண்டவர் கொடுக்கும்போது தி பெஸ்ட்டு கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம்ல. ஏன்னா நம்ம ஆண்டவர் நமக்கு கொடுத்தது என்ன தெரியுமா, தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி. அவர்கிட்ட இருந்த தி பெஸ்ட். ஏன் அவர் எங்கிட்ட அப்படி எதிர்பார்க்குறாரு, நீங்கள் சொன்ன மாதிரி ஏன் குவாலிட்டி எதிர்பார்க்குறாருன்னா, எங்கிட்ட என் பரலோகம்னு ஒன்று இருக்குன்னா, நான் எதுக்காக அந்த பரலோகத்தை உருவாக்குறேன்னா, அந்த குமாரனை நான் உனக்கு தரேன், எங்கிட்ட இதுக்கு விட பெஸ்ட்டு ஒன்று இல்லவே இல்லையா, அதை நான் உனக்கு தரேன். அப்படி நான் உனக்கு கொடுத்து நான் ஒன்று ஆசீர்வதித்து நீ இவ்வளோ தூரம் வலுக்கி பெருகி இப்படி இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற எனக்கு, நான் உன்னை கேட்கல, நீ திருப்பி தரதை வச்சு தான் உன் இதயத்தை நான் பார்க்குறேன், எவ்வளோ தூரம் நீ அன்பாக இருக்கிறேன்னு. ஆனால் நீ எப்படி தர, எப்படி எனக்கு அதை கொண்டு வந்து கொடுக்குற. ஆண்டவர் நிறைய பேருடைய ஆஃபரிங்கில் கர்த்தருடைய இருதயம் வந்து வேதனை தான் படுது, கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறதில்ல. நீ காயின்கிட்ட சொல்கிறாரு, உன் காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லைன்னு இருக்கு. நம்ம போட்டுட்டு வந்துடுறோம் ஆஃபரிங் பேக்கில், எல்லாத்தையும் அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறது, அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாராங்கிறது தான் ரொம்ப முக்கியம். சரி, கொடுத்துட்டான் அப்படின்னு கூட கிடையாது, நமக்கு தான் அது சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆ, காணிக்கை போட்டாச்சு, தசமாக கொடுத்தாச்சு. சிலர்லாம் சொல்லுவாங்க, பையன் வந்து சொல்லுவான், டாடி இன்னொரு 10 ரூபா கொடுங்க, போதும் போட்டு. இல்லை, நாம என்னால் இயன்ற அளவு, அதாவது சாவறத்துக்கு இருந்த அந்த ஒரு அப்பத்தையும் தன் பையனும் நானும் சாப்பிட்டுட்டு சாகலான்னு இருக்கிறோன்னு அந்த அம்மா சொல்லுது, அதை சுட்டு ஊழியக்காரனுக்கு ஆஃபரிங்காக கொடுக்குது. ஆனால் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது லாஸ்ட் மினிட்ல. அதை தான் நான் சொல்ல வரேன், உங்ககிட்ட இருக்கிறதுலே தி பெஸ்ட் ஆண்டவர் கொடுங்க, அது பணமோ பொருளோ ஊழியத்து கொடுக்குற பிள்ளையோ டேலண்ட்டோ எதனாலும் தி பெஸ்ட்டை கொடுங்க. உங்கள் ஒர்க்கிங் அவர்ஸை கூட ஆண்டவருக்கு நீங்கள் ஊழியம் பண்ண போகிறீங்க, ஒரு 2 ஹவர்னால் உங்ககிட்ட இருக்கிற அவரில் தி பெஸ்ட்டை கொடுக்கணும். நைட்டு தூங்குற நேரம் 2 மணி நேரத்தை ஜெபம் பண்ண போவாங்க எல்லோரும், 10 to 12 ஜெபத்திலே பிடிச்சி என்ன பண்ணுவாங்க, நல்லா தூங்கி எழுந்திரிப்பாங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு குளிச்சு காலைல 5 மணிக்கு தேவ சமூகத்தில் அந்த 2 மணி நேரத்தை ஆண்டவர் கொடுக்கணும். எல்லாத்துலேயும் தி பெஸ்ட் ஆண்டவர் கொடுக்கும்போது கர்த்தர் சந்தோஷப்படுவார். இயேசுவுடைய சீடரில் சிலர் ஆலயம் அழகான கற்களாலும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட காணிக்கைகளினாலும் எவ்வளவாய் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், நீங்கள் இங்கே காண்கிற இவையெல்லாம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்படும் நாட்கள் வரும், அவை ஒவ்வொன்றும் கீழே தள்ளிவிடப்படும் என்றார். அவர்கள் இயேசுவிடம், போதகரே, எப்பொழுது இவை நிகழும், நிகழப்போகிறது என்பதற்கான அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு அதற்கு பதிலாக, நீங்கள் ஏமாற்றப்படாதபடி கவனமாயிருங்கள், ஏனெனில் அநேகர் நான் தான் அவர், காலம் நெருங்கிவிட்டது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு என் பெயராலே வருவார்கள், அவர்களை பின்பற்ற வேண்டாம். நீங்கள் யுத்தங்களையும் கிளர்ச்சிகளையும் கேள்விப்படும் போது பயப்பட வேண்டாம், முதலில் இவை நிகழவே வேண்டும், ஆனாலும் முடிவோ உடனடியாக வராது என்றார்.
லூக் பதிவு பண்ண பல விஷயங்களில் கிறிஸ்டோட செகண்ட் கம்மிங்கை பற்றி பதிவு பண்ணது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது. இந்த சாப்டர் 21 த சயின்ஸ் ஆஃப் த எண்ட் டைம்ஸ் அண்ட் த எண்ட் ஆஃப் ஏஜஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிளிப்லேருந்து நம்ம பார்த்துக்கிற விஷயங்கள் என்ன? எப்போவுமே இந்த எண்ட் டைம் வந்து 21 லூக்காலையும் 24 மத்தியிலையும் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு 3 பிரிக்கணும். எப்படி 3 பிரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 5வது வசனத்துலேருந்து 9வது வசனம் வரைக்கும். நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 9வது வசனம் எப்படி முடியுதுன்னா, ஆனாலும் முடிவு உடனே வராது அப்படின்னு இருக்குது இல்லையா? யுத்தங்களையும் கலகங்களையும் கேள்விப்படுவீர்கள், ஆனாலும் முடிவு உடனே வராது. ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டை பார்ப்போம். எந்த முடிவு உடனே வராது? நம்ம முடிவு வருது வருதுன்னு சொல்லிகிட்ருக்குறோம், ஆனால் வசனம் என்ன சொல்லுது? முடிவு உடனே வராது அப்படின்னு இருக்கு. அதாவது எண்ட் டைம் அப்படின்னு சொல்ல கடைசி கால அடையாளங்கள் என்பது ஒரு இஸ்ரவேலர்கள் திரும்பி வந்த பிறகு ஆரம்பிக்குது. ஓசியா புஸ்தகம் 3 படி இஸ்ரவேலர்கள் திருப்பி தங்கள் சொந்த தேசத்திற்கு வந்த பிறகு கடைசி காலம் ஆரம்பிக்குதுன்னு பைபிள் சொல்லுது. ஸோ நமக்கு 1948 என்ன ஆரம்பிச்சிருச்சு? எண்ட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் வந்து இந்த எண்ட் டைமில் வந்து 3 முக்கியமான சம்பவங்கள் நடக்கணும் நம்மளுடைய உபதேசத்தின்படி. முதலாவது கிறிஸ்துவினுடைய வருகை, ரகசிய வருகையை நம்ம சொல்லுவாங்க, சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் அதுக்கு பேர். சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்த பிறகு 7 உபத்திரவ காலம், ட்ரிபுலேஷன் பீரியட். இந்த 7 உபத்திரவ காலத்தையே 2 பிரிப்பாங்க, உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம். ஏன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3.5 வந்து ஆன்டி கிரைஸ்ட்டை உலகத்துக்கு ஆன்டி கிரைஸ்டாக தெரியாது. உபத்திரவ காலத்தில் அவன் வந்து சர்ச்சஸை உபத்திரவப்படுத்துகிற ஒரு ஆளாக மட்டும்தான் தெரியும். அடுத்த 3.5 தான் அவன் ஆன்டி கிரைஸ்டாக முழு உலகத்துக்கும் தெரியப்படுவான். ஸோ அது மகா உபத்திரவ காலம். அந்த 7 முடியும் போது இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகை, இயேசு கிறிஸ்து ஆன்டி கிரைஸ்டோட சண்டை போடுறது, அந்த அர்மேகதான் யுத்தம், அதோடு கூட இயேசுடைய 1000 அரசாட்சி, ஒவ்வொரு சீக்வன்ஸ் இருக்குது. இதான் டைம் லைன் அதுக்கு. ஸோ இப்போ இந்த டைம் லைனில் தான் இது இருக்கும். இதை நீங்கள் இப்போ இயேசு பேசும்போதே அழகாக பேசியிருப்பார். பார்ட் பார்ட்டாக நமக்கு பேசும்போதே அதை நான் யோசிக்கிறேன், எப்படி இவ்வளோ பார்ட்டாக பேசியிருப்பார்னு நான் நினைக்கிறேன். நம்ம எழுதும்போது எழுதலாம் ஒரு ஒரு பேராகிராஃபாக விட்டு விட்டு, அவர் பேசும்போதே அப்படி தான் பேராகிராஃபாக பேசியிருக்கிறார். ஃபஸ்ட்டு பார்ட் அந்த 5வது வசனத்துலேருந்து 9வது வசனம் வரைக்கும் முடிவு வராதுங்கிறதுக்குள்ளே எதை பற்றி சொல்கிறாருன்னா, அந்த ரகசிய வருகைக்கு முன்னாடி உள்ள சம்பவங்கள், அடையாளங்கள் இதெல்லாம். இதை வந்து நீங்கள் படிக்கும் போது நம்ம நேயர்களுக்கு சொல்கிறோம், மத்தியெழுத சுவிசேஷத்தையும் கூட வச்சுக்கிட்டு படிங்க, அப்போ உங்களுக்கு சேர்ந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மத்தியெழுத சுவிசேஷத்தில் இது எங்கே இருக்குன்னா, 3வது வசனத்துலேருந்து 8வது வசனம் வரைக்கும் இருக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் வந்து 4வது வசனத்துலேருந்து 9வது வசனம் வரைக்கும் இருக்கும். ஸோ நீங்கள் சேர்த்து படித்து பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போது அடையாளங்கள்னு சொல்லப்படுறது வருகைக்கு முன்னாடி நடக்கிற அடையாளங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 7 வகையான அடையாளங்கள் இருக்கும். அதில் முதலாவது, நானே கிறிஸ்து என்று அநேகர் என் நாமத்தை தெரிந்து கொண்டு வருவார்கள், யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், அப்புறம் ஜனத்துக்கு விரோதமாய ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய ராஜ்யம், பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், இந்த 7 அங்கே இருக்கும். இந்த 7 அடையாளங்கள் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அந்த 7 அடையாளங்கள் காலத்தில் தான் இருக்கிறோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நானே கிறிஸ்து என்று சொல்லி ஏறக்குறைய ஒரு 18 பேர் உயிரோடு இருக்கிறாங்க இப்போ நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது. இது மட்டும் இல்லாமல் யுத்தங்களை பற்றி கேள்விப்படுறோம். இப்போ மிகப்பெரிய யுத்தங்கள் ஆரம்பிக்கிற 3rd World War வரலாம்னு சொல்லி அந்த யுத்தங்களை கணிக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க, வெரி டேஞ்சரஸ் பீரியடில் உலகம் போயிட்டுருக்குது மேபி அப்படின்லாம் சொல்கிறாங்க. 3வது, ஜனத்துக்கு விரோதமாய ஜனம், அதாவது இனத்தின் பேரால், நிறத்தின் பேரால, மொழியின் பேரால, எல்லா இடத்துலையும் ஜனம் வந்து இப்போ எங்கேயுமே சமாதானம் இல்லை, எங்கே போனாலும் ஒரு கலவரமாகவே இருக்குது, ஜனங்களுக்குள்ள சமாதானம் இல்லை. 4வது, ராஜ்யத்துக்கு விரோதமாய ராஜ்யம், எல்லா நாடும் தங்கள் நாடுகளோடு கூட இப்போ எப்படி இருக்கிறாங்க, ஒரு சண்டையோட அந்த எல்லை பிரச்சனை இதெல்லாம் கூட இருக்காங்க. 5வது, பஞ்சங்கள், எல்லா விதமான பஞ்சங்கள், சாப்பாட்டு பஞ்சம், தண்ணி பஞ்சம், அப்புறம் கடைசியாக ஆக்சிஜன் பஞ்சம், எல்லா பஞ்சமும் இன்றைக்கி உலகத்தில் என்ன செய்யுது, தலை விரிச்சாடுது. அதுக்கடுத்து கொள்ளை நோய்கள், இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம், இன்னும் பார்க்க போகிறோம், இன்னும் இதுக்கு முன்னாடி பார்த்தோம், என்ன விதவிதமான நோய்கள் எல்லாம் பூமியை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கு. கடைசியாக பூமி அதிர்ச்சிகள், அதை பற்றி உங்களுக்கு சொல்லவே வேண்டாம். 2004 நமக்கு பூமி அதிர்ச்சிகளுடைய காலம்னே சொல்கிறாங்க. இதை ஒரு வருஷத்துக்கு மினிமம் 10-20 பூமி அதிர்ச்சிகள் வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் நடக்குதான், ஒவ்வொரு நாட்டுக்கும். ஸோ அந்த அளவுக்கு பூமி அதிர்ச்சிகளுடைய உச்சத்தில் இருக்கும். சரி, இதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாரு, முடிவு உடனே வராது. நாம் என்ன சொல்கிறோன்னா, முடிவு உடனே வருங்கிறோம். அப்போ முடிவு உடனே வராது, முடிவு உடனே வரும், இதில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன சொல்கிறாரு, முடிவு உடனே வராது, இவைகள்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம்னு சொல்கிறார். அதோடைய அர்த்தம் என்னென்னா,
நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த பகிரங்க வருகை வந்து இயேசுவின் அரசாட்சி, அது உடனே வராது. ஏன்னா அதுக்கப்புறம் தான் உபத்திரவ காலமே ஆரம்பிக்க போகுது. ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒன்று நடக்கணும, இந்த ஏழு நடக்கணும். நடந்த பிறகு உங்களுடைய மீட்பு ஒன்று இருக்குது, அதாவது ரகசிய வருகை. இதுக்கு அப்புறம்தான் இந்த எமர்ஜென்சி பீரியட் ஆரம்பிக்கும், அதாவது ஏழு வருஷ உபத்திரவாளம் ட்ரிபுலேஷன் பீரியட் ஆரம்பிக்கும். அந்த முடிவு உடனே வராதுன்னு தான் அவர் அங்கே சொல்கிறார். ஸோ ஏன் இந்த பிரேக் ஒன்று கொடுக்குறாரு, நம்ம அதை தான் அங்கே கவனிக்கணும். இப்போ வரிசையாக அடையாளங்களை சொல்கிறவர், அடுத்த அடையாளங்களும் சொல்லிகிட்டே போகலாம். நம்ம அடுத்த அடையாளங்களை அடுத்த கிளிப்பில் பார்க்க போகிறோம், அடுத்த அடையாளங்களை சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் ஏன் இந்த இடத்துல மட்டும் திடீர்னு ஒரு பிரேக் கொடுத்து முடிவு உடனே வராது அப்படிங்கிறாருனா, இதோடு கூட உங்களுக்கு சபையின் காலம் முடிவுக்கு வருகிறது. சபையிலே ஆயத்தப்பட்டிருக்கிறவருடைய காலம் முடிவுக்கு வருது. யார் யாரெல்லாம் இந்த வருகைக்கு ஆயத்தப்பட்டு கத்தருக்காக காத்திருக்கிறாங்களோ அவங்களுடைய காலம் அதுதான் நான் இப்போ சொல்கிறேன். இப்போ நாம் அந்த காலத்தினுடைய மிக முக்கியமான ஸ்டேஜை க்ராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி இந்த அடையாளங்களில் ஏழும் என்ன செய்யுது, தெளிவாக நடைபெற ஆரம்பிச்சிருக்குது. எந்த நேரமும் கத்தருடைய வருகை வருது, அதை தான் நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். கத்தருடைய வருகை வரப்போகுது அப்படின்னு. என்ன ரீசன்னா, உபத்திரவ காலத்தினுடைய ஆரம்பத்துக்கு முன்னாடி நடக்கிற எல்லா சம்பவங்களும் ஒருமித்து நடக்குது. நாங்கள் இந்த ஊழியத்தை ஆரம்பித்த புதுசில், அதை எங்களுக்கு ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்த ஆரம்பத்தில், இந்த அடையாளங்களெல்லாம் ஒரு மாதத்துக்கு ஒன்று கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அதை எடுத்து தான் சேகரித்து இந்த அடையாளங்களை சொல்லுவோம். இப்போ அப்படி இல்லை, அடையாளங்கள் நாள்தோறும் நடக்குது, ஒவ்வொரு நாளும் நடக்குது. அடையாளங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. இதை எடுத்து டெய்லி எல்லாத்தையும் பேசுகிறதுக்கு முடியாத அளவுக்கு அடையாளங்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது. ஸோ கத்தர் சொன்னபடி துல்லியமாய் கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள் வந்து நம்ம காலத்தில் இப்போது வருகைக்கு முன்னாடி நடக்கிறத தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நாம் ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், இவ்வளோ நீங்கள் லுக் புக்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க, சத்தியத்தை கேட்குறீங்க, இது எல்லாத்துக்கும் முடிவு எதுனா வருகை தான். அதுக்கப்புறம் இதை பண்ணி நம்ம ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் ஏன் உங்களை இவ்வளோ தூரம் ஆயத்தம் பண்ணுறாருனா, தம்முடைய வருகையில் கொண்டு போகிறதுக்காக. இவ்வளோ அதிகமாக சத்தியங்கள் ஏன் கொடுக்கப்படுது அப்படின்னு கேட்டால், அவர் அவளை அதிகமாக சுத்திகரிக்க விரும்புகிறார். ஏன்னா பரலோகத்துக்கு போகணும், அப்போது அந்த அளவுக்கு அது பரிசுத்தமாக இருக்கணும். அதுக்கு தான் இவ்வளோ அதிகமாக எல்லா காலத்தை விட இந்த காலத்தில் வசனம் அதிகமாக கொடுக்கப்படுது. ஸோ இவர்கள் இன்னும் சுத்திகரிக்கப்பட்டு வருகைக்கு ஆயத்தப்படுங்க. கடைசி கால முடிவு, நமக்கு சபைக்கான முடிவு உடனே வரும், ரொம்ப சீக்கிரம் வரும். இயேசு வரப்போகிறார். பின்பு இயேசு அவர்களிடம் சொன்னதாவது, ஒரு இனம் இன்னொரு இனத்திற்கு எதிராக எழும்பும், ஒரு அரசு இன்னொரு அரசுக்கு எதிராக எழும்பும். பல இடங்களில் பெரும் பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் ஆபத்தான நோய்களும் உண்டாகும். பயங்கர சம்பவங்களும் வானத்திலிருந்து பெரிய அடையாளங்களும் காணப்படும். இவை எல்லாவற்றிற்கும் முன்பாக உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள். அவர்கள் உங்களை ஜப ஆலயங்களிலும் சிறைகளிலும் ஒப்படைப்பார்கள். அரசருக்கு முன்பாகவும் ஆளுநர்களுக்கு முன்பாகவும் கொண்டு செல்லப்படுவீர்கள். இவையெல்லாம் என் பெயரின் காரணமாகவே நிகழும். நீங்கள் அவர்களுக்கு சாட்சிகளாய் இருப்பதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாயிருக்கும். ஆனால் உங்கள் சார்பாக எப்படி பேசலாம் என்று முன்னதாக கவலைப்படாமல் இருக்க தீர்மானித்துக் கொள்ளுங்கள். உங்கள் எதிரிகளில் எவனும் எதிர்த்து பேசவோ மறுத்து பேசவோ முடியாத அளவுக்கு வார்த்தைகளையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு அப்பொழுது கொடுப்பேன். நீங்கள் பெற்றோர்களாலும் சகோதரர்களாலும் உறவினர்களாலும் நண்பர்களாலும் கூட காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள். அவர்கள் உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நிமித்தம் எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள். ஆனால் உங்கள் தலையில் உள்ள ஒரு முடி கூட அழிந்து போகாது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். எருசலேம் இராணுவ வீரரினால் முற்றுகையிடப்படுவதை நீங்கள் காணும் போது அதற்கு அழிவு நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்வீர்கள். பொதுவா நம்ம நாலு காஸ்பிடல்ல பார்க்கும் போது சம்வேர் எல்லாமே கிளியரா சொல்றது வந்து கர்த்தரின் வருகை. எங்கேயாவது நமக்கு அங்கே கிளியரா வருது. லூக் ரொம்ப டீட்டெயில்டாக பதிவு பண்ணுறாரு. இந்த சாப்டர் 21 ஆரம்பிக்கிற விஷயம் தொடர்ந்து வருது. இப்போ நம்ம பார்த்த கிளிப்லேருந்து நம்ம புரிஞ்சிக்கிற விஷயங்கள் என்ன? இப்போ நம்ம பார்த்த கிளிப் வந்து போன கிளிப்போட கண்டினியூஷன் தான் இது. இப்போ ஃபஸ்ட் பார்ட் வருகை வரைக்கும் நம்ம போன கிளிப்பில் பார்த்துட்டோம். இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இப்போது 3.5 வருஷம் கழித்து, உபத்திரவ காலம் 3.5 வருஷம் கழித்து எருசலேம் சேனைகளால் சூழப்படும் அப்படின்னு சொல்லி அதே 21:20 சொல்லப்பட்டிருக்கு. டிஸ்ட்ரக்ஷன், ஆமாம், எருசலேம் சேனைகளால் சூழப்படும் அப்படின்னு இருக்குது. இது எந்த பீரியட், எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இஸ்ரவேலுக்கு விரோதமாக ஜனங்கள் வந்து எருசலேமை சேனைகளால் சூழணும். எருசலேமை சேனைகளை சூழணும்னா முதல்ல இஸ்ரவேல்கிட்ட என்ன இருக்கணும், எருசலேம் இருக்கணும் இல்லையா? அவங்க கையில் எருசலேம் இருந்தால் தானே எருசலேமில் சூழ முடியும். 1967 இஸ்ரவேல் கையில் எருசலேமே கிடையாது.
அது வந்து ஐநா சபகையில் இருந்துச்சு. அப்படின்னா அது வரைக்கும் எருசலேமை சேர சூழ்ந்தால் அது பிரயோஜனம் இல்லை. 1967 அவங்கக்கிட்ட வந்துருச்சு. ஆனால் எருசலேம் அவங்க தலைநகரம் கிடையாது, டெல்லவிவ் தான் தலைநகரம். ஸோ ஒரு நாட்டை அடிக்கணும்னா முதல்ல எதை தான் அடிப்பாங்க, தலைநகர் தான் அடிப்பாங்க. எருசலேம் முதல்ல சேலையால் சூழப்பட்டு அது ஆகணும்னா முதல்ல அது என்னவாக மாறணும், தலைநகராக மாறணும். நம்ம காலத்தில் 2018 தான் அது தலைநகராக மாறிச்சு. இது வந்து ஒரு யுகம் அப்படின்னு சொல்கிறத விட லைஃப் டைமுக்கு இது வந்து மிகப்பெரிய ப்ராஃபஸி. ஸோ ஒரு ப்ராஃபட்டிக் 2000 இயர்ஸ் பேக் கிரைஸ்ட் சொன்னது இங்கே நிறைவேறுது 100%. நாம் அந்த காலத்துடைய மக்கள், அதுதான் நம்ம இதை கண் கூட பார்க்கணும். நம்ம கண் கூட பார்த்துட்டோம். நம்ம காலத்தில் எருசலேம் தலைநகராக மாறிடுச்சு, தாவீது காலத்தில் மாறிச்சு. இது ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட். அது ஆமாம், தாவீதுக்கு அப்புறம் நம்ம காலத்தில் தான் அது மாறியிருக்கு. ஏன்னா தாவீதுக்கு அப்புறம் அப்படியே எருசலேம் தலைநகரம் விட்டு போயிருச்சு, போன பிறகு எருசலேம் தலைநகராகவே இல்லை, இப்போ நம்ம காலத்தில் தான் இருக்குது. ஸோ அப்படின்னா நம்ம எவ்வளோ பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் உள்ள காலகட்டத்தை சார்ந்த மக்கள் நாம். இதுவே பைபிளில் வந்திருந்தால் நம்ம எவ்வளோ பெரிய ஆட்கள். தாவீது காலத்தில் எருசலேம் தலைநகராகினது அப்படின்னு இருக்குது. அப்போ அன்றைக்கி வாழ்ந்தவங்களாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அப்படியே யோ அப்போ இவங்களாம் எவ்வளோ முக்கியமான ஆட்கள். சகாப்தமே மாறுது, சகாப்தம் அந்த மாதிரி தான் நம்ம இப்போ நம்ம அந்த இடத்துல இருக்கிறோம், அந்த பொசிஷனில் இருக்கிறோம். பட் நமக்கு தெரியாது பாருங்கள், நம்ம ஜனங்களுக்கு அதோட மேன்மே தெரியல. நான் ரொம்ப சந்தோஷமாக நினைப்பேன், ஏன்னா இது ஹிஸ்ட்ரியில் இது வந்து பைபிளில் வரும், என்றைக்கோ ஒரு நாள் வரும். எருசலேம் இஸ்ரேலுக்கு தலைநகராக கத்தர் கொண்டு வந்தார் அப்படின்னும் போது நான் அந்த காலத்தினுடைய சார்ந்த ஒரு ஆள் நான். ஸோ இந்த எருசலேம் திருப்பி சேனைகளால் சூழப்படும். இப்போது 2018 இன்னும் சூழப்படலை, இது சூழப்படுகிற காலம் நெருங்கிருச்சு. இப்போது இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக ஐநாவில் வந்து ஏறக்குறைய ஒரு 70 நாடுகள் வந்து டூ ஸ்டேட் சொல்யூஷன்னு சொல்லி ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. இந்த டூ ஸ்டேட் சொல்யூஷனை வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அமெரிக்கன் கவர்மெண்ட்டில் எதிர்த்துட்டாங்க, வீட்டோ பவரில் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பட் இப்போ வந்துட்டு வந்திருக்கிற கவர்மெண்ட் வந்து அதை திருப்பி கொண்டு வர போகிறதா ஒரு பேச்சு இருக்கிறது. அப்படி வரும்போது எருசலேமை ரெண்டாய் பிரிக்க வேண்டி வரும். இதுதான் டூ ஸ்டேட் சொல்யூஷன்னா. ரெண்டாய் பிரிக்கும் போது அந்த பழைய பகுதி புதிய பகுதின்னு பிரிப்பாங்க, நியூ சிட்டி ஓல்ட் சிட்டின்னு பிரிப்பாங்க. அந்த ஓல்ட் சிட்டியை வந்துட்டு பாலஸ்தீனர்கள் கையிலையும் நியூ சிட்டியை வந்து இஸ்ரேல் கையிலையும் கொடுக்கறது தான் டூ ஸ்டேட் சொல்யூஷனுடையது. இதுக்கு வந்துட்டு நமக்கு உலக நாடுகள் எல்லாமே ஓகே சொல்லிடுச்சு. அப்படி ஒருவேளை இந்த நாட்டை பிரிக்க சொல்லி யூஎனில் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் ஆகுமானால் இதை வந்து யார் எதிர்ப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இஸ்ரேல் எதிர்க்கும். ஆப்வியஸ்லி இஸ்ரேல் எதிர்க்கும், தே டோன்ட் வாண்ட் டு பி டிவைடட். ஆமாம், அப்படி எதிர்க்கும் போது இதற்கு ஆதரவாக எத்தனை நாடுகள் நிற்க போகிறாங்க நமக்கு தெரியாது. ஏன்னா அன்னைக்கு ஆதரவாக நின்னது 3 நாடு தான். 36 நாடுகள் நடுநிலைமை வகுத்தாங்க, நாங்கள் அந்த பக்கமும் போல் இந்த பக்கமும் வரலன்ட்டாங்க. ஆனால் 3 நாடுகள் தான் ஆதரவாக நின்னாங்க. ஸோ இப்போ எத்தனை நாடுகள் நிற்பாங்கன்னு தெரியாது. பிரிக்க சொல்லும் போது இஸ்ரேல் என்ன சொல்லும், பிரிக்க மாட்டேன்னு சொல்லும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவங்க கையிலேருந்து அதை என்ன செய்வாங்க, அவங்க வலுக்க டைமாங்க வாங்குவாங்க. வாங்கும் போது இவங்க அதை கொடுக்க மாட்டேன்னு அதுக்காக போராட தொடங்குவாங்க. போராட தொடங்கும் போது இவங்க கையில் வாங்கிறதுக்கு அப்போ எதிரான நாடுகளெல்லாம் சேனைகள் என்ன செய்யும், சூழும். இதை நான் சொல்லலை, பைபிள் சகரியா புஸ்தகம் சொல்லுது, 12 அதிகாரத்தில் நீங்கள் இதை வாசிக்க முடியும். 3-4-5 வசனத்தில் இருக்குது, எருசலேம் சேனைகளால் சூழப்படும்னு இருக்குது. அதே காரியத்தை தான் திருப்பி கிறைஸ்ட் வந்து 21 அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் சொல்கிறார். அப்படி எருசலேம் சேனைகளால் சூழப்படும் போது நீங்கள் பூமி எங்கும் சிதறி போவீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அடுத்த உபத்திரவ காலம் இஸ்ரேவேலுக்கு என்ன செய்ய போகுது, ஆரம்பிக்க போகுது. நான் ஏற்கனவே நம்ம இதில் பதிவு பண்ணியிருக்கிறோம், இஸ்ரேவேலர்கள் ஆபேல் முதல் கொண்டு சகரியா தீர்க்கதரிசி வரைக்கும் சிந்தின இரத்தத்துக்கான பலியை அவர்கள் செலுத்தி முடிச்சுட்டாங்க. 1936 வரைக்கும் அவங்க அந்த பாடுகளை அனுபவித்து முடிச்சுட்டாங்க. இப்போ அவங்க பட போகிற அந்த ஒரு 3.5 உபத்திரவம் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், 1948 அவங்க வந்தாங்க. இப்போ 2018 ஒரு 70 ஆச்சு, இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு தெரியாது. இந்த இடைப்பட்ட காலத்தில் அவங்க தேசத்தில் இருந்ததான அக்கிரமம், கர்த்தர் அருவருக்கிற காரியங்கள் இதையெல்லாம் க்ளீன் பண்ணி அவங்களுக்கான ஒரு காரியத்தை கொடுத்து திருப்பி எருசலேம் உலகத்தினுடைய மையப்பொருளாக தலைமை பீடமாக மாறும். அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய அரசாட்சி எருசலேமிலிருந்து ஸ்தாபிக்கப்படும், அது 1000 அரசாட்சியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி அவர்கள் உலகமெங்கும் சிதறடிக்கப்படுவார்கள். அந்த சிதறடிக்கப்படுவதற்கு முன்பதாக இருக்கிற சம்பவங்கள் தான் இப்போது நடக்கப்போகுது. இது வந்து எருசலேம் நமக்கு ஒரு அடையாளம், கடைசி கால அடையாளத்துக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிளிப்பில் என்ன பார்த்தோம், யுத்தங்களை பார்த்தோம், இதெல்லாம் ஒரு அடையாளமாக பார்த்தோம் இல்லையா. இப்போ செகண்ட் கிளிப்பில் நமக்கு அடுத்து கிடைக்கக்கூடிய அடையாளம் என்னென்னா, எருசலேம் வந்து ஒரு அடையாளம். எருசலேமில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் கடைசி காலத்தினுடைய மிக முக்கியமான. இனி எனக்கு தெரிஞ்சு கத்தருக்கு சித்தமானால் எருசலேம் தான் ஹாட் டாபிக். 2018 அப்புறம் கரெக்டாக 2019 நமக்கு கோவிட்,
இந்த கோவிட் ஃபீவர் அடங்கும் போது நீங்கள் பார்ப்பீங்க எருசலேம் ஹாட் டாப்பிக்காக மாறும். ஹாட் டாப்பிக்காக மாறி மேபி நமக்கு தெரியாது கத்தருக்கு சித்தமானால் அடுத்த வேர்ல்டு வாருக்கு அது காரணமாய் கூட அமைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. கத்தர் சொன்னபடியே துல்லியமாய் தீர்க்க தரிசனங்கள் நம்முடைய காலத்தில் நிறைவேற தொடங்கிருச்சு. நம்முடைய ஜனங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம், எருசலேம் தலைநகராக மாறிடுச்சு, எருசலேம் இன்றைக்கி மையப்பொருளாக மாறிடுச்சு, உலகத்துக்கு எல்லாத்துக்கும் அது வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்டை கொண்டு வந்துட்டாங்க. இனி காலம் செல்லாது, ஜனங்கள் ஆயத்தப்பட வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. நான் போன கிளிப் சொல்லும் போதே சொன்னேன் இயேசு வருகிறார்னு, இப்போ திருவியும் சொல்கிறேன் இனி காலம் செல்லாது, அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார். நாம் எந்த நேரமும் அவரோடு கூட புறப்படுகிற நேரம் வருது. கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு போக போகிறார். ஸோ கிரைஸ்ட் இஸ் கம்மிங், மரணாத்தா பி ப்ரிப்பேர்ட் ஆமென் அப்படின்றது தான் நம்மளோட மெயின் இந்த பகுதியில் பார்க்குறது. இந்த நிகழ்ச்சியோட அடுத்த பகுதியை நம்ம அடுத்த பதிவில் நம்ம பார்ப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்ததுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.